வணக்கம் வெல்கம் பேக் டு ஹைஃபே ஹாலிவுட் ஃபைனலி பென்வின் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு இப்போ ஜியோ சினிமாவில் தமிழில் ரிலீஸ் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ரிலீஸான தி பேட்மேன் படத்தோட ஸ்பின் ஆஃப் தான் இது காலின் ஃபேரல் தான் பென்குன் கேரக்டரில் நடிச்சிருக்காரு இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கறக்கு முன்னாடி தி பேட்மேன் படத்தை கண்டிப்பாக பார்த்துருக்கணும் ஏன்னால் அந்த படம் எங்கே முடிஞ்சுதோ அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த சீரிஸோட ஸ்டோரி வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போயிருக்காங்க ஆஸ்வேர்டு ஆஸ்காப் என்ற பெயரோட இருக்க பென்குன் கேரக்டர் வந்து காத்தம் சிட்டியோட கிரைம் கிங்கம் மாற என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி காதம் சிட்டியோட பெரிய கிரைம் பாஸ் கார்மைன் ஃபால்கானை வந்து பேட்மேன் படத்தில் ரெடிலர்ஸ் சாவடிச்சிருப்பான் ரெடிலர்னால் கொல்லப்பட்ட கார்மைன் ஃபால்கான் கேட்டு தான் நம்ம ஹீரோ ஆஸ்வர்டு ஆஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு ட்ரக் பிசினஸ் வந்து மெயினா எடுத்து பண்ணிட்டு இருந்த ரெண்டு கேங் வந்து இப்ப விழுந்திருக்கும் சோ இந்த ட்ரக் பிசினஸ் தான் முன்னாடி நின்று எடுத்து பண்ணலாம்னு சொல்லி அதுக்கான வேலைகளை வந்து ஆஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு சீரீஸோட ஸ்டார்டிங்லயே ஆஸ் வந்து பால்கோனோட ஃபேமிலியோட ஒரு பெரிய தலைக்கட்டை மட்டம் பண்ணிட்டு அதை மறைக்கும் சில பல வேலைகளை பண்ணிட்டு இருந்திருப்பாரு அப்பதான் விக்டருங்கிற ஒரு டீனேஜ் பையன் ஆஸ் கிட்ட மாட்டிருப்பான் வீடு இல்லாத ஒரு அனாத பையன் தான் இந்த விக்டர் கேரக்டர் அவனுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து ஆஸ் வந்து அவரை தன்னோட டீம்ல வந்து சேர்த்திருப்பாரு இந்த சீரீஸ்ல மெயினா ஒரு ரெண்டு கேங் இருக்காங்க ஒண்ணு வந்து ஃபால்கேன் இன்னொன்று வந்து மரோனின்ற ஒரு டானோட கேங் கார்மேன் ஃபால்கேனோட டாட்டரான சோஃபியா ஃபால்கேனை இதில் என்ட்ரோ பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஒரு சைக்கோபேத்திக் கில்லர் ஏகப்பட்ட கொலைகளை பண்ணதால் அர்க்கம் மசாலமில் வச்சுருந்துருப்பாங்க இப்போ அங்கேருந்து இவங்க ரிலீஸ் ஆகியிருக்காங்க இவங்க தான் இந்த சீரிஸோட மெயின் வில்லனாக இருப்பாங்க போகலாம் ஸோ அது மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மரோனின்ற க்ரைம் பாஸ் இந்த கேங்ஸ்டருக்கும் ஃபால்கேன் கேங்க்கும் இடையில பட்டாசு வெடிக்கிற மாதிரி நம்ம ஆஸ்வால்ட் ஆஸ் வந்து ஒரு திரியை இப்போ கொளுத்தி விட்டுருக்காரு இந்த ரெண்டு கேங்கும் மடிச்சுக்கிட்டு சாகட்டும் கடைசியில் நம்ம காத்தம மொத்தமாக கண்ட்ரோல் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு பிளானை போட்டிருக்காரு அதுக்கான முதல் அடியை ஆஸ்வால்ட் ஆஸ் வந்து இப்போ அடிச்சிருக்காரு மொதல் எபிசோட்ல நிறைய கேரக்டர்ஸ் வந்து காட்டியிருக்காங்க மெயினாக ஒரு மூணு கேரக்டர்ஸ் மட்டும் யாருங்கிறத இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆஸ்வால்ட் ஆஸ் பெண் குண் கேரக்டராக எப்படி எவால்வ் ஆகிறாரு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே காட்டியிருக்காங்க ரெண்டாவது வந்து சோஃபியா ஃபால்கன் பயங்கரமான கொலைகளை பண்ணுறதால இவங்கள தி ஹேங்மேன் சொல்கிறாங்க இவங்க தான் இந்த சீரிஸோட மெயின் வில்லன் நெக்ஸ்ட் விக்டர் என்ற ஒரு டீனேஜ் பையன் ஆஸ்வால்டு கிட்டேயே ஆட்டை போட ட்ரை பண்ணி அவருக்கு இப்போ அடியாளம் மாறி இருக்கு அப்படி அடுத்ததான் மருண் என்ற ஒரு கிரைம் இந்த கேரக்டர் பத்தி டீட்டெயில் இனி வரப்போற எபிசோட்ல தான் சொல்லுவாங்க போல ஆஸ்வால்ட் ஆஸ் வந்து மரோனியை மீட் பண்ணி தந்திரமா ஒரு வேலை மட்டும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து விட்டுருக்காரு காலின் ஃபேரல் அவர் தான் பெங்குன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு பிராஸ்தட்டிக் மேக்கப்ல பெங்குனை பார்க்கும் போது காலின் ஃபேரல் தான் நடிச்சிருக்காருன்றத சத்தியமா கெஸ் கூட பண்ண முடியலங்க அந்த அளவுக்கு மேக்கப் வந்து செமைய பண்ணிருக்காங்க பென்குயின் கேரக்டர் வந்து சூப்பரா ஸ்கிரீன்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க இது சீரியஸ்னே சொல்ல முடியாது ஒரு படம் பார்க்கற மாதிரி ஃபீல் ஆகுது மேக்கிங் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க பேட்மேன் யூனிவர்ஸ்குள்ளே இந்த சீரிஸோட கதை ஓடிட்டுருக்கு ஸோ பேட்மேனோட பேர் எங்கேயாவது அடிப்படுதான்னு சொல்லி மும்முரமாக அவன் நோட் பண்ணிட்டு இருந்தேன் பட் அந்த மாதிரி பேட்மேனோட பேர் வந்து எங்கேயுமே வரல இந்த சீரிஸோட எண்டிங்கில் இது பேட்மேன் என்ட்ரி கொடுத்தா நல்லா தான் இருக்கும் பட் நடக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான் இப்போதைக்கு காத்தம் சிட்டியோட கிரைம் உலகத்தில் மேலே வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம பெண்குன் வந்து எடுத்து வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து உண்மையிலுமே சூப்பராக இருக்குங்க பெண்குன் கேரக்டர் வந்து இப்போதான் ரைஸ் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க இனி வரப்போகிற எபிசோடில் வந்து பெண்களோட கொடூரமான வில்லத்தனங்களை நீங்க பாப்பீங்க முதல் எபிசோடு வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு டிசி ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த சீரிஸ் ரொம்ப பிடிக்கும் ஜியோ சினிமால பெண்குன் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து இப்ப தமிழ்ல அவேலபிளா இருக்கு பேலன்ஸ் எபிசோட் வந்து வீக்லி ஒன்னொன்னா ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க ஜியோ சினிமாவோட டப்பிங்க பத்தி கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு பட் இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் டப்பிங் வந்து நீங்க பாக்குற மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க சோ டப்பிங்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமா நீங்க தமிழ்லயே பார்க்கலாம் பெண்குன் சீரிஸ் நீங்க பார்த்திருந்தால் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸ் ரிவ்யூ பண்றேன் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்றேன் டாடா பை பை கைஸ்